ஜீஸ் கிச்சன். இந்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி காட்ட போகிறேன். என்னோடய குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸை பற்றி அடிக்கடி நிறைய வீடியோவில் கேட்டிருக்கேங்க. இன்றைக்கி நான் வந்து எல்லா குக்வேர் கலெக்ஷன்ஸையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்ட போகிறேன். இந்த வீடியோவை வந்து நான் ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த மாதிரி இந்த குக்வேர் செட்ஸை பற்றிலாம் பார்க்கலாம். கேஸ்ரோல் பேன்ஸ், அப்புறம் பிரியாணி பேன்ஸ், இதெல்லாம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நான்ஸ்டிக் பேன்ஸு, அது அதில் நான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அது போக குக்கிங்க்கு வேறு என்னெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த பார்ட் ரெண்டுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக யாரும் வந்து குக்வேர் செட்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த பேன்ஸ் எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி. இது போக உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பர்டிகுலர் செட்ஸை பற்றி, இந்த செட்ஸை பற்றி உங்களுக்கு தனியாக ரிவ்யூவும் டெமோவும் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே எங்கிட்ட கமெண்ட்ஸ் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு டெடிக்கேட்டடாக தனியாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டர் ஷெஃப்பில் யூஸ் பண்ணுறேன் மோஸ்ட் ஆஃப் தி ஐட்டம்ஸ். அடுத்தது வந்து வினோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறமா ப்ரே லேடியில் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இந்தியாவில் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்டா அந்த மாதிரி பேன்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது போக நான் வந்து இங்கே நான் ஐக்கியாவில் வாங்கியிருக்கேன். ஐக்கியாவில் வாங்கின பேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஹெவி பாட்டமாகவும் பிரியாணி இதுக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம ஒன் பை ஒன் என்ன குக்வேர்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட இந்த குக்வேர் செட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து வண்டர் ஷெஃப் கேலக்ஸி பேன் செட். இது மூணு பீஸ் வரும். இண்டக்ஷன் பாட்டம் இருக்குது இதில். அது மட்டும் இல்லை, வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. செராமிக் பேன் இது. இதில் வந்து 16 சென்டிமீட்டர் பேன் ஒன்று, அதுக்கப்புறமா 20 சென்டிமீட்டரில் ஒரு பேனு, அப்புறமா வந்து 24 சென்டிமீட்டரில் ஒரு பேன். மூணு செட்டு சேர்ந்தது இது வரும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. சொல்லப்போனால் என்னோடய ஃபேவரட்டான ஒரு செட்டுன்னு சொல்லலாம் குக்வேர்ஸில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செராமிக் கோட்டிங்கோடு உங்களுக்கு வரும். நீங்கள் ஃபுட்டு இதில் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக் ஆகாமையும் இருக்குது, ஒட்டாமல் நல்லா வருது. பெரிய பேனில் நீங்கள் பிரியாணி இல்லை பார்ட்டிஸ்க்கெலாம் சமைக்கணும் அப்படின்னா இந்த பெரிய பேன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு லாங்காக இருக்கிறனால தூக்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த சின்ன மீடியம் சைஸ் பேனில் வந்து நீங்கள் டெய்லி குக்கிங், அதாவது ஒரு 3-4 மெம்பர்ஸ் இருக்கிற வீட்டில் வந்து நீங்கள் டெய்லி குக்கிங் பண்ணிக்கலாம். இந்த சின்ன பேன் வந்து ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸில் வரும். சுற்றி உங்களுக்கு ஸ்டீல் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். லிட்லேயும் உங்களுக்கு ஹேண்டில் ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா செராமிக் ஃபினிஷ். இது நான்ஸ்டிக் கிடையாது, செராமிக் கோட்டிங். ஸ்க்ராச் ப்ரூஃப்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தான் நான் எல்லா கரண்டியும் இதில் யூஸ் பண்ணுறேன். மெட்டல் கரண்டி எல்லாமே யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்க்ராச்சஸும் இதில் விழுகலை. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பேன் செட் வந்து உங்களுக்கு இந்தியாவில் நிறைய சைட்ஸில் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். இதை பொறுத்த வரைக்கும் நான் டெமோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இதுக்கு தனியாகவே ஒரு டெமோ செக்ஷன் உங்களுக்கு ரிவ்யூஸோடு நான் ஒரு வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு நான்ஸ்டிக்லேயும் கிடைக்கும் வண்டர் ஷெஃப்பில். செராமிக்கும் ஈக்குவலாக நான்ஸ்டிக் மாதிரியே சமைச்சோன்னா ஒட்டுறது கிடையாது. அடுத்ததான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செட்டை பற்றி பார்க்கலாம். இது பிராண்ட் நேம் வந்து வினோத் தஸ்கானி செட். இதில் வந்து 5 பீஸ் வரும் உங்களுக்கு. ஒரு ஃப்ரையிங் பேன், அப்புறமா ஒரு சாஸ் பேன், அப்புறமா 3 கேஸ்ரோல் செட்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வரும். இதுதான் மோஸ்ட் ஆஃப் தி என்னோட குக்கிங் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து 14 சென்டிமீட்டர் சின்ன கேஸரோல், அதுவும் அந்த சாஸ் பேனும் ஒரே சைஸு. அடுத்தது மீடியம் சாஸ் பேன் வந்து 16 சென்டிமீட்டர், அடுத்ததாக வந்து 18 சென்டிமீட்டரில் ஒரு சாஸ் பேன். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாசஸ் குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்கள் மூடியை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த சின்ன கேஸரோலும் அந்த சாஸ் பேனுக்கும் ஒரே மூடி பற்றும். அதே மாதிரி இந்த ஃப்ரையிங் பேனுக்கும் இந்த பெருசுக்கும் வந்து ஒரே மூடி உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மூணு லிட்டை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு.
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை நீங்கள் வாங்கும்போது பார்க்க வேண்டியது நல்லா திக்கான பாட்டமாக பார்த்து வாங்கணும். அதாவது இது பேர் வந்து சாண்ட்விச் பாட்டம்னு சொல்லுவாங்க. நல்லா டபுள் ட்ரிப்பிள் லேயர் பாட்டமாக இருக்கும். உங்களுக்கு ஃபுட்டு சமைச்சிங்கன்னா சுத்தமாக ஒட்டாமல், உங்களுக்கு ஃப்ரை பண்ணால் கூட கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இந்த பேனில். ரொம்ப ஃபேவரட்டான செட் எனக்கு இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நல்லா ஹெவியாகவும் இருக்கணும், அதே மாதிரி சாண்ட்விச் பாட்டமோடு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டையும் நீங்கள் இந்த செட்டில் செய்யலாம். ரொம்ப சூப்பராக ஒட்டாமல் வரும் நீங்கள் என்ன சமைச்சாலும். அடுத்ததான் இந்த கேசரோலை பற்றி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு கேசரோல். இது நான் என்னோடய ப்ரான் கறி வீடியோவில் நான் செஞ்சுருந்தேன். என்னோடய வியூவர்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இது என்ன பிராண்டுன்ட்டு. இது நான் வந்து ஐக்கியாவில் வாங்கினேன். நல்ல ஹெவியான, இதுவும் செராமிக் கேசரோல் தான். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா வுட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கவர்லேயே உங்களுக்கு ஹேண்டில் ஃபுல்லாகவே வுட்டில் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எல்லா சாசஸும் பண்ணலாம். அடுத்து தான் இந்த இது வந்து ப்ரேலேடியோட டெக்ஸாஸ் பாட்டுன்னு சொல்லி. எனக்கு இந்த பாட் மேலே அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க. லெட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ்லேயும், அங்கே ஓப்பன் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டீம் போகிறதுக்கு ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இட்லி குண்டாலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாடல் இது. என்ன ஒரே ட்ராபேக்னால் இது கேஸ் அடுப்பில் தவிர வேறு எதுலேயும் யூஸ் பண்ண முடியல. லைட் வெயிட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. என்னால் இந்த அடுப்பில் யூஸ் பண்ண முடியல. இதை நான் வந்து மாவு இதெல்லாம் கரைச்சி வைக்கிறதுக்கு தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த பேனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பெரிய அபிப்பிராயம் இல்லை. அடுத்ததான் நான் பிரியாணி இதெல்லாம் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற இந்த ரெண்டு பாட்டை பற்றி பார்க்கலாம். அந்த சின்ன பாட் வந்து ஐக்கியா ஓபல்லிங்கிற பிராண்டில், ஐக்கியா ஷோரூமில் நான் வாங்கினேன். அடுத்தது அந்த பெருசு வந்து ஐக்கியா வாடாஜன் அப்படின்ற ஒரு பிராண்டு. இது ரெண்டுமே நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட் எனக்கு இது. பிரியாணி ஃபுல்லாகவே நான் இது ரெண்டில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பெருசு வந்து நான் பார்ட்டிஸ் இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். நிறையா பண்ணலாம். நல்லா ஹெவியாக இருக்கும் இந்த பாட். கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டம் தான் இதுவும். சுத்தமாக கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு பிரியாணி என்ன சமைச்சாலுமே இதில் அடிப்பிடிக்காமல் நல்லா வரும். ரொம்ப ஃபேவரட்டான பாட் எனக்கு இது. நம்ம வறுக்கிறதா இருந்தால் கூட இதில் பண்ணலாம். கிரேவி கூட பண்ணலாம் நீங்கள். அது கூட ஒட்டாமல் தான் உங்களுக்கு நல்லா வருது இந்த பேனில். மேலே லிட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெவியாக இருக்கும். அடுத்தது அந்த சின்ன பாட்டும் அதே மாதிரி தான், நல்ல ஹெவியான பாட் தான் அது. இதுவும் நீங்கள் வந்து இண்டக்ஷனில் ரெண்டு பாட்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் பாட் தான். இதிலே நான் கம்மியாக பிரியாணி பண்ணுறதெல்லாம் பண்ணியிருக்கேன். சுத்தமாக வந்து ஒட்டுறதே கிடையாது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் வாங்குறதுக்கு. பிரியாணிஸ்லாம் இந்த மாதிரி பாட்டில் பண்ணணும்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி ஹெவியான பாட்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் இந்த கடாயை பற்றி பார்க்கலாம். இது வந்து சேம் வினோட் ஃப்ரெண்ட்லி கடாய் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இந்த பிராண்டுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹேண்டில் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா நம்ம அடுப்பில் வச்சு பண்ணால் கூட அந்த ஹேண்டில் சூடாக மாட்டேங்குதுங்க. நான் வெறும் கையிலே தான் எடுக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் சாண்ட்விச் பாட்டம் பேன் தான். நல்ல ஹெவியான ஒரு கடாய் இது. இதில் நான் ஃப்ரைலாம் பண்ணிகிட்ருக்கேன். பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறமா சிக்கன் ஃப்ரைலாம் பண்ணியிருக்கேன். சுத்தமாக ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இதுவுமே லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸில் கொடுத்துருக்காங்க. லெட்டும் நல்ல ஹெவியான ஒரு லெட் இது. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு கடாய். இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வினோட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்க எல்லாமே ரொம்ப நல்லா கிடைக்குது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிராண்ட் இது. அடுத்ததான் இந்த கடாயை பற்றி பார்க்கலாம். இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கடாய் இது. இது பார்த்திங்கன்னா ஆல்டான்ற பிராண்டில் நான் வாங்கியிருக்கேன். இந்த கடாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆல்டாவில். ஆனால் வந்து உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டிஸ்லாம் அதில் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு, டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவும் இண்டக்ஷன் பாட்டம் தான். எல்லா விதமான ஹப்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்க எது பண்ணாலுமே ஒட்டாமல் வருது. லிட்டும் உங்களுக்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒய்டாக இருக்கிறனால நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறம் பிடிச்சி தூக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பிராண்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்ததான் இந்த மாதிரி நான் ரெண்டு கேஸ்ட் அயன் பேன்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து என்னோடய தோசைக்கல். இது வந்து லாட்ஜ் அப்படின்ற பிராண்டில் வாங்கினேன். இதில் தான் நான் டெய்லி தோசை ஊற்றுறது எல்லாமே இதில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக இந்த இது வந்து ஓல்ட் மவுண்டன் சொல்லி ஒரு கேஸ்ட் அயன் பிராண்டு இது. இதில் வந்து நம்ம ஃப்ரை இல்லாட்டி கிரில் ஏதாவது பண்ணோன்னா நல்லா பண்ணலாம். இந்த கல் பார்த்திங்கன்னா நான் தோசை ஊற்றுறதுல சுத்தமாக நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா வரும். கேஸ்ட் அயனில் சமைச்சோம் அப்படின்னா அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு ஃபுட்டு வந்து சூப்பராக குக் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இதில் மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் நார்மலாக நம்ம மித்த பாத்திரங்கள்லாம் விளக்குற மாதிரி பண்ணோம் அப்படின்னா இது துரு பிடிச்சிரும். உப்பு போட்டு தான் நம்ம வந்து இதை விளக்கிட்டு நல்லா உணர வச்சுட்டு எண்ணெய் ஃபுல்லாகவே தடவிடணும். நீங்கள் முன்னால் பின்னால் எல்லா சைடும் அந்த ஹேண்டில் எல்லா இடத்துலையுமே வந்து
எண்ணெய் தடவி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேன் வந்து அப்படியே துருப்பிடிக்காமல் நல்லாயிருக்கும். தோசை ஊற்றுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஃப்ரை க்ரில் எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த பேனில் சூப்பராக வருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கேஸ்ட் அயன் பேன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீ சீசன்ட், நம்ம பழக்க வேண்டியதில்லை. அது இது ப்ரீ சீசன்டாக இருக்கிறனால நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டு பேனுமே நல்ல ஹெவிங்க. அந்த தோசைக்கல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கிலோ வரைக்கும் வெயிட்டு, பெரிய பேன் வந்து உங்களுக்கு 3.5 கிலோ வெயிட் இருக்கும். இந்த பார்ட் 1 வீடியோவில் என்னோடய குக்வேர் செட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு குக்வேர் செட்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ரிவ்யூஸும் டெமோவும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு தனியாகவே டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வச்சுருக்க நான்ஸ்டிக் குக்வேர்ஸ், அப்புறமா என்னென்ன ப்ரெஷர் குக்கர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், அது போக குக்கிங்க்கு நான் என்ன மாதிரி யூட்டன்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோவும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சுஜீஸ் கிச்சனுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாட்டி ரெசிபியோட சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.